ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அன்பாக்சிங் வீடியோல நம்மளுக்கு மூணு செக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அன்பாக்சிங், செகண்ட் ஒன் இஸ் ஃபிட்டிங், தேர்ட் ஒன் வந்து சவுண்ட் குவாலிட்டி. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கா, அதுக்கப்புறமா டிசைனும் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல இதுதான் ஏர்பாட்ஸ். இந்த ஏர்பாட்ஸை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போறோம். பின்னாடி ஏதோ ரீடிங்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏர்பாட்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். வாவ், நம்ம ஓப்பன் பண்ண உடனே ஏர்பாட்ஸ் கிடச்சிருக்கு. அது கீழே ஒரு சார்ஜிங் கேபிள் அண்ட் நம்மளுக்கு வந்து இந்த ரீடிங் பர்பஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கனெக்ட் பண்ணும், இது எப்படி என்ன பண்ணணும்னு அது ரீடிங் பர்பஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஏர்பாட்ஸை பார்த்துடலாம். நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டு அழகாக பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏர்பாட்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஏர்பாட்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஏர்பாட்ஸை வந்து ஃபிட்டிங் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். இதுதான் நம்மளுக்கு தேர்ட் ஒன். ஃபிட்டிங் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இத காதுல மாட்டோன்னே ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க. ஃபிட்டிங் எனக்கு பொறுத்தீங்கன்னா, ஃபிட்டிங் பத்தி பொறுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. கீழே வர மாட்டேங்க பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு. ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். தேர்ட் செக்ஷன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அது என்னதுன்னா சவுண்ட் குவாலிட்டி. நான் இப்போதான் ஒரு ரெண்டு பாட்டு போட்டு பார்த்தேன், ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஆனா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஒரு 80% 70% அவ்வளவுதான் பண்ணுது நாய்ஸ் கேன்சலேஷன். ஆனா இது ஓவராலா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா 5-4 ஸ்டார்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டீபு என்டர்டெயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.